இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி டாப் 50 எடுக்கர்ஸ் அதில் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. எவ்ரி வெனஸ்டே வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ரெஃபரல் கோடு KAMARAJAR காமராஜர் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10% வந்து மறக்காமல் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதைன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீ TNPSC குரூப் 2 குரூப் 1 மினி கோர்ஸ் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சரிங்களா. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து ரெகுலராக வந்து இன்ஸ்டியூட் போய் அட்டன் பண்ண முடியாது. இங்கே வந்து ஃப்ரீயாகவே வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. லிங்க் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் TNPSC ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் KCA ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா VAO இல்லைனா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இதில் வந்து எது பெஸ்ட்டு தாசில்தார் ஆகத்துன்னு அதை தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு ஷேர் கொடுங்க சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் VAO நீங்கள் எடுக்கணும் இல்லை ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுக்கணும், ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் கவுன்சிலிங், ரெண்டாவது நாள் கவுன்சிலிங், மூணு நாள் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் வேகன்சியை பொறுத்து வந்து காலியாயிரும். ஃபஸ்ட்டு சீக்கிரமே வந்து ஃபில் ஆகும் சரிங்களா. லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதை அடுத்து வந்து இதுதான் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகும். அதேமாதிரி வந்து தாசில்தார் ஆகிறதுக்கு இது மட்டும்தான் வழி, வேறு வழி கிடையாது சரிங்களா. ஸோ VAO ஆகி நீங்கள் சப்போஸ் ஒரு VAO டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா VAO எடுத்து 6 வருஷத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அடுத்து வந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போகணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 அல்லது 3 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அடுத்து வந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு 6 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் VAO எடுத்துட்டிங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா VAO அப்புறம் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சரிங்களா. ஸோ ஓகே சார், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து டேரெக்டாக டிடி போடுவாங்க. டிடி போகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிடும். டிடியிலேயே 3 வகையான டிடி இருக்குது, ஜோனல் டிடி அப்புறம் எலெக்ஷன் டிடி சரிங்களா. இன்னொரு டிடி ஒன்று இருக்குது சரிங்களா. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 4 எக்ஸாம் இருக்குது சரிங்களா. நீங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே ஒரு 4 பேப்பரை கிளியர் பண்ணி வச்சுக்கணும், டிபார்ட்மெண்ட் பேப்பர். அதை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷனே போடுவாங்க சரிங்களா. இதுதான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டிடி ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து தாசில்தார் போடுவாங்க. தாசில்தார்லேயே வந்து நிறைய ஒரு 5 நிறைய தாசில்தார் இருக்குது சரிங்களா. இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி போடுறது, அப்புறம் வந்து இந்த உணவுத்துறை அது பேஸ் பண்ணி போடுறது, டைரக்ட் தாசில்தார் போடுறது சரிங்களா. நிறைய பிரிவு இருக்குது, டேரெக்டாக வந்து தாசில்தார் பண்ண மாட்டாங்க. ஆனால் தாசில்தார் கேட்டகரி நீங்களும் தாசில்தாராக, ஆனால் ஸ்பெஷல் தாசில்தார் இந்த மாதிரி வந்து நிறையா பிரிவு இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ வந்து VAO எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 6லேருந்து 8 வருஷத்துக்குள்ளே சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 45 வயசு 48 வயசுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்து டேரெக்டாக டிடி தாண்டி குறைஞ்சபட்சம் 53 வயசில் உங்களால் நீங்கள் தாசில்தார் ஆக முடியும் சரிங்களா. இதேமாதிரி தான் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதேமாதிரி தான் அடுத்த ப்ரமோஷன் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்த ப்ரமோஷன் டிடி டெபுட்டி தாசில்தார், அடுத்த ப்ரமோஷன் தாசில்தார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா VAO விட ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் குறைஞ்சபட்சம் 3 வருஷம் முன்னாடியே தாசில்தாராக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதேமாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரிக்கு போனாலும் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு போட முடியும். வேகன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த லெவலுக்கு போட முடியாது. ஓகே சார், அதுக்கு சீக்கிரமாக தாசில்தார் என்ன ஆகணும், புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக் உருவாக்கினாங்க இல்லையா, ஒரு 8 டிஸ்ட்ரிக் உருவாக்கினாங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து சார்ஜ் எடுத்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வந்து தாசில்தாராக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ யாராச்சும் வந்து நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு வந்தால் 9629905190 சரிங்களா. நம்பர் கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நீங்கள் தாசில்தாராக நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிறதுக்கு எல்லா வகையான டெஸ்ட் பேட்சும் வைக்கிறோம். அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் சரிங்களா. இந்த 2000 ரூபாயில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் தமிழ் புத்தகம், புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே, ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர். அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன், 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 220 லெசன் சரிங்களா. ஃபுல்லாமே வந்து கவர் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 450 லெசன் கவர் ஆகும், 450 டெஸ்ட் கவர் ஆகும் சரிங்களா. எந்த டவுட் இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9629905190 சரிங்களா. தேங்க்யூ.